ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பட் நான் பரோட்டா அந்த மாதிரி நல்லா இருக்காது, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து டிண்டா. ஸோ உங்களுக்கு இதிலெல்லாம் கிடைக்கும். தமிழில் எனக்கு இது பேர் கரெக்டாக தெரியல. பழமுதிர் நிலையம் அது மாதிரி பெரிய கடைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். நார்மலி நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இது. நம்ம ஊர் சவ் சவ் அந்த மாதிரி இருக்கும், தென் அந்த நூக்கோல் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது மேலே தோல் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த தோல் வந்து பயங்கர கெட்டியாக இருக்கும். நீ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தோல் இந்த மாதிரி ஆகிறதுனால உள்ளே வந்து இது எதுவுமே ப்ராப்ளமாக இருக்காது. உள்ளே இருக்கிற அந்த காய் வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜிக்கு முதல்ல தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து டிண்டா எடுத்துக்கோங்க. தென் இதை தோல் நீக்கிடணும். இது உள்ளே வந்து குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். குட் மார்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சது இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், தென் மஞ்சள் தூள், தென் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம இதை டிண்டாவை இது மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதைகளை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ எப்படி புடலங்காயிலெல்லாம் இருக்கும் அது மாதிரி வந்து இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும், அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம விதைகளை வெளியில் எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூடையும் நம்ம இந்த டிண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிற போகிறோம். இப்போ நம்ம தால் வந்து ரெடியாக இருக்கு. ஜஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். ஸோ இது ஹீ வச்சு நம்ம ரைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட அப்பளம் இல்லை ஏதாவது ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் விட்டுற போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். தென் இது கூட வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு. கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கறி வேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மிளகாய் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வெங்காயம் எல்லாம் இதாக இருக்குது. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் நல்லா திருப்பி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுறேன். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிச்சு வச்சுருக்கிறத எடுத்து அதில் கொட்டிட போகிறோம். அவ்வளோதான் நம்மளுடைய சப்ஜி ரெடி. டிண்டா சப்ஜி இஸ் ரெடி.
இது வந்து நம்ம சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சம காம்பினேஷன். இந்த தாளிச்சு கொட்டினதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு சத்துன என்ன பண்ணுங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும், இல்லை அந்த அரோமா இருக்கும். சர்வ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய டிண்டா சப்ஜி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஒரு டேஸ்டியான சப்ஜி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணாலும் இந்த மாதிரி சப்ஜி மெத்தடில் செய்யலாம். குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க, ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.